இப்போ எங்கே வச்சாங்க? எத்தனையா வச்சாங்க? அதை அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நம்முடைய பாய் தாம்பரம் சென்டர் சார்பாக நடக்க இருக்கும் இந்த கிரிக்கெட் போட்டிக்கு வருகை தந்திருக்கும் நம்முடைய அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் போலீஸ் சாரியூர் திரு கிறிஸ்டின் ஜெய்சன் அவர்களை வருகை 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 என்று பலத்த நல்வரத்தில் வரவேற்கின்றோம். நம்முடைய தாம்பரம் மையத்தின் சேர்மன் திரு டி பெஞ்சமின் அவர்களையும் முன்னாள் தலைவர்கள் திரு லவ்குமார் மற்றும் திரு விசன் ராஜ் அவர்களையும் இங்கே வந்து இந்த விநாயகரின் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொள்கின்றோம். அதே போல் பிளாட் ப்ரமோட்டர் அசோசியேஷனுடைய தலைவர் திரு கோமதி சங்கர் அவர்களையும் இங்கே வரவேற்கின்றோம். இந்த ஒரு அருமையான விளையாட்டு போட்டி நாம் நடத்துவதற்கான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல நம்முடைய ஏசி சாரோட ஃபிட்னஸ் பாருங்க அருமையா. அவர் வந்ததுனால அன்னைக்கு நாங்கள் போய் பார்க்கும்பொழுது அந்த அளவுக்கு ஒரு ஃபிட்னஸோட இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு காவல் அதிகாரி. அவர்கிட்ட நாங்கள் ஒரு 15 நிமிஷம் பேசினோம். எங்களுடைய என்ன சொல்றதுன்னா, ஒரு சந்தோஷமான அவருடைய பகுதியெல்லாம் கொடுத்தாரு. இந்த விளையாட்டு போட்டியோட நோக்கமே என்ன அப்படின்னா, ஒவ்வொருத்தரும் நாம் வந்து அறிமுகப்படுத்திக் கொள்வதும், அதே போல் நம்முடைய கட்டுமான சங்கங்கள்லாம் வந்து எப்பவுமே நம்ம ஒன்றாக இருப்போம், நம்முடைய நட்பை பாராட்டுவோம் என்ற அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக தான் நம்ம இந்த விளையாட்டு போட்டியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றோம். ஒரு 15 நாளுக்கு முறை பார்த்தீங்கன்னா ஒரு இதே போல விளையாட்டு போட்டி நடத்தினோம். இன்னைக்கு கொஞ்சம் சண்டே, நேற்று வர இந்தியாவில் நம்முடைய T20 வேர்ல்டு கப் ஜெயிச்சிருக்காங்க. அந்த சந்தோஷத்தோடு எல்லாரும் வீட்டில் கொண்டிருக்கிறாங்க. இன்னும் நிறைய பேர் வரவிருக்கின்றார்கள். மொத்தம் 10 டீம் வந்து இந்த டோர்னமெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுற மாதிரி இருக்கிறோம். ஏற்கனவே ஒரு 60 பிளேயர்ஸ். ஸோ எல்லாருமே அந்த ஒரு சப்போர்ட்டிவாக இந்த நிகழ்ச்சியை வந்து நீங்கள் எல்லாரும் கூட இருந்து இந்த விளையாட்டு போட்டி நடத்தருமாறு கேட்டுக்கொண்டு வரவேற்பை நடக்குமாறு நம்முடைய சேர்மன் திரு பெஞ்சமின் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். இந்த கிரிக்கெட் போட்டியை திரு கிறிஸ்டின் ஒரு ஜெய்சிலன் அவர்களை வருக வகையில் வரவேற்கிறேன். முக்கியமாக அவர் எந்த ஒரு பல வரவேற்பு நான் புகழ்பெறுகிறேன். மேலும் என்ஐ அசோசியேஷன் வந்து எங்களை சிறப்பிக்க வரவேற்கும் அவர் அனைத்து நண்பர்களுக்கும் என் வரக வகையில் வரவேற்கிறேன். சிறப்பாக விளையாட காத்திருக்கும் நம் நண்பரையும் அவனையும் வரவாகி வரவேற்கிறேன். எப்பவுமே கொஞ்சம் சுருக்கமாக பேசுவார், ரொம்ப தெளிவாக பேசக்கூடிய எங்களுடைய சேர்மன். இந்த விளையாட்டு போட்டிக்காக நிறைய முயற்சி எடுத்து இன்றைக்கு இந்த போட்டியை பார்த்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்ல கூட பார்க்கலாம். அதே மாதிரி இந்த மேட்ச் நடக்கிறதுலாம் வந்து லைவாக ஆப்லே ஸ்டம்ப் ஆப்னு ஒரு ஆப்பில் வந்து லைவ் ஸ்கோர் வரக்கூடிய டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இதை மிகவும் சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறார். முக்கியமாக நாங்கள் சொல்ல வேண்டியது என்னென்னா, இந்த டோர்னமெண்ட் நடக்கிறதுக்கு காரணமாக இருந்த சேர்மன் திரு கோபி ஒரு நல்ல கைத்தறிஞர், கொடுங்க ஒரு சிறந்த விளையாட்டு வீரர். இந்த நிகழ்ச்சிக்காக நிறைய ஏற்பாடு செய்து இந்த கப்ஸு மற்ற எல்லாமே அவரே ஸ்பான்சர் பண்ணி தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியை நடத்தக்கூடிய அருமையான நண்பர். அதே போல் கோச் சேர்மன் திரு சக்கரவர்த்தி அவரும் வந்து ஒரு தன்னுடைய பெரிய பங்கீடை கொடுத்து இந்த நிகழ்ச்சி நடத்துவதற்காக தன்னுடைய சப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. அவருக்கும் மனமார்ந்த நன்றிகள் பாராட்டுகள். அதே போல் பிரவீன் கோச் சேர்மன் திரு பிரவீன் அவர்கள், இது போல நிறைய பேர் இந்த நிகழ்ச்சியை வந்து நடத்துறதுக்கு நம்ம
தினேஷ்குமார் போல் நிறைய நண்பர்கள் இந்த விளையாட்டு போட்டி நடத்துவதற்காக உதவி செய்திருக்காங்க. அவங்க எல்லாருக்குமே எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த தாண்டி சார், ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நிறைய சங்கங்கள் நங்கநல்லூர் அங்கே தான் வந்திருக்காங்க. ஒரு நாட் சரி ஆவட்டிலிருந்து வந்து ரெடியாக இருந்தாங்க. ஸோ இந்த போட்டி வந்து ஒரு எல்லா இந்த நட்பை பாராட்டக்கூடிய ஒரு அருமையான போட்டி. அதனால் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு நீங்கள் முதல்ல எங்களுக்கு பெரிய சந்தோஷம். ஸோ ஓரிரு வார்த்தைகள் நீங்களும் இந்த விளையாட்டை பற்றி பேச மாதிரி கேட்க முடியும். காவல்துறை சார்பாக நன்றி தெரிவித்துக்கொள்கிறேன். தொழில் இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்க ஒரு சண்டே சாட்டர்டே மைண்ட் ரிலாக்ஸ் ஆகிறது வந்து போட்டியை கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகணும். நண்பர்களோட வந்து கவலைகளை மறந்து பிரச்சனைகளை மறந்து வந்து இன்டராக்ட் பண்றது. இன்னைக்கு நேற்று முன்னாள் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கமிஷன் எங்கள் கமிஷனர் தாமல் கமிஷனர் நடராஜ் சார் லைஃப் ஆஃப்டர் 60 அந்த எக்ஸாம்பிள் வந்து அதுக்கு ஒன்றாவது முன்னாடி யூஎஸ்ல டிபேட் நடந்துச்சு. பிரசிடென்ஷியல் கேண்டிடேட்டு ட்ரம்ப் வந்து 79 பைடன் வந்து 82 ஸோ வந்து 82 வயசுல இருக்கிறவங்க போட்டி போடுறாரு. ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் கண்ட்ரி இந்த லேண்டு 79 போட்டி போடுறாரு. ஸோ நம்ம வந்து 60 ஓய்வு பெற்ற உடனே என்ன பண்ண முடியாது லைஃப் ஆகணும்னு நினைக்க தேவையில்லை. 60 மேலேயும் 22 வருஷம் என்ன நடந்து போய் வந்து அவர் போட்டி போடுறாரு. ஸோ எதுக்கு எனிதிங் பாசிபிள் இந்த இருக்கிற டெக்னாலஜிக்கும் மெடிக்கல் பேங்க்குக்கும் இன்னும் பல ஆண்டுகள் வந்து பயணிக்கலாம். ஸோ அதனால் வந்து இதுல பார்த்தீங்கன்னா போட்டுக்கிட்டு சுற்றி சுற்றி போய் இருப்பீங்க. ஸோ அதனால் வந்து யாரும் வந்து லைஃப் வந்து நமக்கு வந்து இதோட வந்து ஒரு சைக்கிள் வந்து முடிஞ்சு கொடுத்து நினைக்க வேண்டாம். இப்போ வந்து ஃபிட்னஸ் இருந்தே நம்ம வாழ்க்கையில ஃபிட்னஸ் தான். எவ்வளோ பணம் இருந்தாலும் அம்மாவுக்கு பணம் இருந்தாலும் ஃபிட்னஸ் இல்லைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ வந்து நல்ல எடுத்துக்காட்டு இன்னும் குழந்தை இது மாதிரி போட்டி வைத்து எல்லாரும் ஆரோக்கியமாக வந்து ஆபத்தில் வாழ்த்து இதை நன்றி வாங்க. சிறப்பான ஒரு உரையாற்றிய நம்முடைய தேசிய வளர்ச்சி மனமார்ந்த நன்றிகள். இதை தொடர்ந்து இந்த விளையாட்டு போட்டி நடக்கும்போது அதுக்கு முன்னாடி நம்முடைய சேரன் அவர்களை திரு கிருஷி தேசிய சார் அவர்களை பொன்னாடி போற்றி கௌரவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றேன். அதே போல் நம்முடைய முன்னாள் தலைவர் திரு ரவிக்குமார் அவர்கள் ஒரு நினைவு பரிசு கொடுத்து அவரை கௌரவிக்குமாறு கேட்டுக் கொள்கின்றோம். இறுதியாக நம்மிடையே வந்திருக்கும் ஒரு சிறப்பான ஆட்டக்காரர். ஆனால் அவர் வந்து கோயிலம்பாக்கம் ஊராட்சி துணைத் தலைவர். அவர் வந்து ஊரில் வார்த்தைகள் இந்த விளையாட்டு போட்டி பற்றி பேசி அதே போல இன்னைக்கு அவரும் வந்து இந்த கேம்னு ஆடப்படுறது. அதனால வந்து அவரை நன்றி சொல்லி பிடிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அனைவருக்கும் புதிய காலகட்டம் மிக அற்புதமான முறை இந்த கிரிக்கெட் விளையாட்டு போட்டியை நடத்த இசையமைத்த சேர்மனுக்கு அனைத்து நண்பர்களுக்கும் இதை சிறமைத்து நடத்திக் கொள்வதற்கும் கமிட்டி சேர்மன் ஸ்போர்ட்ஸ் கமிட்டி சேர்மன் உள்ளிட்ட அனைத்து நிர்வாகிகளுக்கும் முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இதே மாதிரி நம்ம பிளாட்ஃபார்ம் சார்பாக 2 வாரத்துக்கு முன்பு எல்லாமே அற்புதமான இணையத்தில்
நிகழ்ச்சியாக இருந்தது. அப்ப எல்லாரும் ஒரு கோரிக்கை தான், இது வந்து சும்மா இது அசோசியேஷன் வருஷத்துக்கு ஒரு வாட்டி மட்டும் நடத்தாங்க, ஒரு 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி இதை வந்து தொடர்ச்சியாக பண்ணா சார் சொன்ன மாதிரி வயசு சார் ஒரு விஷயம் சார் சொன்ன மாதிரி எவ்வளோதான் நம்ம எல்லாரும் நினச்சிருப்பாங்க, எல்லாரும் பில்டர்ஸ் கொடுக்குறாங்க பாணிச்சிருப்பாங்க அப்படின்ட்டு எல்லாமே அப்படிதான். பில்டர்ஸ் என்பது வந்து ஒரு வீடு தரும் ஒரு 5 லட்சம் ஒரு 6 லட்சம் நிறைய விஷயங்களை பரவாயில்ல அப்படின்ட்டு காப்பி பேசினாச்சு, ஒரு 10 மணிக்கு ஒரு மேட்ச் நம்ம போயிடலாம் அப்படின்ட்டு. ஆனால் நீங்கள் 10 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறீங்க, அதுக்கு சொல்கிறது பரவாயில்ல. இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு வரிகள் வந்து எங்களை எல்லாம் சேர்த்து கொடுக்கும் நம்ம சார் ஏசி சார் அவர்களுக்கு, நம்ம மினிஸ்டர் சார்பாக மனமாக நன்றி தெரிவித்துக் கொண்டு, நான் இந்த மாதிரி மேட்ச் நடக்கும்போது அவங்களுக்கு ஒரு டீமில் போட்டு ஒரு மேட்ச் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து ஏதாவது என்ன சொன்னால் தெரியுங்களா, அந்த 80s 70s அப்படிங்கும் போது அவங்களெல்லாம் வந்து ரொம்ப டைமே கிடைக்காது. அவங்க ஸ்போர்ட்ஸ் இருந்து அந்த ட்ரெயினிங் கூட முடிஞ்சுதான் அவங்க அந்த மாதிரி ஒரு ரிலாக்ஸேஷன் எல்லாம் பண்ணிவிட்டாங்க. நம்மளோட வந்து அவங்க விருதுனராக கூப்பிட்டாமல் நம்மளோட சேர்ந்த ஒரு ஸ்போர்ட்ஸ்மேனாக கூப்பிட்டு அவங்களே ஒரு வாய்ப்பு கிடைக்கும் போது, இல்லை நீங்களே நடத்துங்க சார் நாங்கள் வந்து கலந்துருக்கோம் அதுக்கு சொல்லிட்டு கண்டிப்பாக சார் அது முழு ஸ்பான்சர் நான் ஏற்றுக்கிறேன். நான் அது கண்டிப்பாக அது ஆல்வேஸ் வரைக்கும் முழு ஸ்பான்சர் நான் ஏற்றுக்கிறேன். கோயிலம்பாக்க
மேட்ச் நம்பர் 1 ஃபர்ஸ்ட் பால் வெல் பால் டாட் பால் ஆயிருக்கு ஓடிட்டு இருக்காங்க ஒரு ரன் கிடைக்கும் நினைக்கிறேன் ஒரு ரன் டாட் பால் ஷாட் அடிச்சிருக்காரு ஒரு ரன் போகுமா ஒரு ரன் மட்டும் தாங்க ரன் அவுட் மிஸ் ஆயிடுச்சு லாஸ்ட் பால் நினைக்கிறேன் ஷாட் அடிச்சிருக்காரு ஸ்ட்ரைட்ல பவுண்ட்ரிங்க மதன் ஃபிளிப்பர்லேருந்து பவுண்ட்ரி வந்திருக்கு ஃபஸ்ட் ஓவரில் ஒரு பால் இருக்கு ஃபஸ்ட் ஓவரில் ஃபைனல் பால் டாட் பால் பவுலர் நம்ம விக்னேஷ் செகண்ட் ஓவர் போகிறதுக்கு வந்திருக்காரு ஃபஸ்ட் ஓவர் 10 ரன் ஆடிருக்காங்க டாட் பால் செகண்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு ஒரு ரன் ஆடிருக்காங்க டாட் பால் ஷார்ட் ஸ்டைல் அடிச்சிருக்காரு அருமையான சிக்ஸ் அடிச்சிருக்காரு மேக்சிமம் ஒயிட் பால் சிங்கிள் மட்டும் வந்திருக்கு ஓவர் முடியுதுன்னு நினைக்கிறேன் ஒரு பால் இருக்கு ஓவர் முடிஞ்சிருக்கு 21 ரன் ஆட் பண்ணியிருக்காங்க போட்டிருக்காங்க ஒரு ரன் மட்டுமே ஓடிருக்காங்க ஃபைனல் பால் கேட்ச் இல்லை ரன் அவுட் ஆயிருக்காருங்க ஃபர்ஸ்ட் மூணோருக்கு 35 ரன் ஆட் பண்ணியிருந்தாங்க நாலாவது போகிறதுக்கு பிரகாஷ் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பாலே ஒரு ரன் ஓடிருக்காங்க நியூ பட்டர் தினேஷ் வந்திருக்காரு ஃபஸ்ட்டு பாலே அடிச்சிருக்காருங்க மேக்ஸிமம் சிக்ஸ் வந்துருக்கு ஆறு ரன் மூணு பாலுக்கு மூணு சிக்ஸ் அடிச்சு விட்டாரு அருமையான கேட்ச் பிடிச்சாரு கீப்பர் ரன் நல்ல பேட்டிங் நல்ல கேமியோ அடிச்சு போயிருக்காரு மூணு பாலுக்கு மூணு நாலு ஓவருக்கு 54 ரன் ரன் பண்ணியிருக்காங்க ஷாட்டுங்க அருமையான ஃபீல்டிங் பிடிச்சிருக்காங்க ஷாட் எடுத்துருக்காங்க ரெண்டு ஓவர் ஓடிருக்காங்க மட்டுமே லாஸ்ட் 4 பால் ஃபுல் டாஸ் பால் ஒரு ரன் மட்டுமே கிடைக்கும் ஒரு ரன் ஓடி இருக்காங்க ஷாட் அடிச்சிருக்காங்க ஒரு ரன் மட்டுமே ஷாட் மேக்ஸிமம் 6 ரன் வந்திருக்கு
ஃபர்ஸ்ட் ஓவர் போகிறதுக்கு தினேஷ் குமார் வந்திருக்காரு. 66 டார்கெட் கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய டார்கெட். ஃபர்ஸ்ட் பால் நல்லா பட்டிருக்கு, டாட் பால். செகண்ட் பால் லோ டாட் பால். தேர்ட் பால் ஃபோர் ரன் ஓடிருக்காங்க. ஓவர் முடிஞ்சிருக்கு, நாலு ரன் மட்டுமே கிடைச்சிருக்கு. சரவணன் ரன் அவுட் சான்ஸ் மிஸ் ஆயிருக்கு, நல்ல ஃபீல்டிங். ஷார்ட் அடிச்சிருக்காரு, ஹைட்ல போயிருக்கு, அங்க ரன் அவுட் சான்ஸ் இருக்கு, அது மிஸ் ஆயிருக்கு. ஷார்ட் அடிச்சிருக்காரு, ஓட்டாங்க, ரன் ஓடி இருக்காங்க, ரன் ஓடி இருக்காங்க. டக்குன்னு போட்டாரு, மேலப்பட்டிருக்கு, டாட் பால். தியாகராஜன் வந்திருக்காரு, பத்துக்கு ஷார்ட் அடிச்சிருக்காரு, ரன் எதுவும் ஓடல, ஸ்டிக் சேஞ்ச் பண்ணிருக்காரு. ஓ, விக்கெட் மிஸ் பண்ணிருக்காங்க, டாட் பால் ஆயிருக்கு. ஒரு ரன் தான் கிடைக்கும், ஒரு ரன் மேக்ஸிமம். ஆறு ரன் அடிச்சிருக்காரு, விக்னேஷ் பேட்டில் தான் வந்திருக்கு. வாய்ப்பு பால் ஓவர் முடிஞ்சிருக்கு, ஓடல. செகண்ட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காரு, அங்கேயும் பவுண்டரி எதுவும் போல, ஒரு ரன் ஓடி இருக்காங்க. இது சைடில் அடிச்சிருக்காங்க, ஒரு ரன் மட்டுமே ஓடுவாங்க, ஒரு ரன் மட்டுமே. மேலப்பட்டிருக்கு, ஒரு ரன் மட்டுமே. ஷார்ட் அடிச்சிருக்காங்க, ஒரு ரன் மட்டுமே. ஃபைனல் பால் ஷாட்டுங்க, ஜே ஷாட் அடிச்சிருந்தாரு போன ஓவரில், டாட் பால். லாஸ்ட் ஓவர் 38 ரன் ஆட் பண்ணால் மேட்ச் வின் பண்ணலாம். விக்கெட் எதுவும் இல்லை, ஒரு ரன் ஓடிருக்காங்க. நோ பால் கொடுத்துருக்காங்க, சப்மிட் பண்ண ட்ரை பண்ணாங்க, ஆனால் பண்ண முடியல. டாட் பால் ஷார்ட் அடிச்சிருக்காங்க, ரன் அவுட். விக்னேஷ் ரன் அவுட் ஆயிருக்காரு.
ஷாட் ஓவர் முடிஞ்சிருக்கு, மேட்ச் வின் பண்ணியிருக்காங்க தினேஷ் அண்ணா டீம் ஃபஸ்ட் மேட்ச்சு.